ஹலோ பாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே Rosary+vampire S2 எபிசோட் 4 தான். அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு சரி, இன்னைக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கிட்ட ஸ்டார்டிங்லேயே நம்ம யூகுட்டியாக தான் காட்டுறாங்க, அவளும் நடந்து வந்து இருக்கா. முன்னாடியே நம்ம ஹீரோவும் இருக்கான், அவனும் திரும்பி பார்க்குறான், இவளுக்கு ஏதோ ஹீரோவை பார்க்குற மாதிரி இருக்குது. இதனாலே அவளும் ஏ ஸ்கூனே இரு நானும் வரேன் அப்படின்னு அவளும் ஓடி வரான். ஆனால் நம்ம ஹீரோ மோக்காவை பார்த்துனே மோக்கா பின்னாடி போயிடுறான். இதனால நம்ம யூகுட்டியும் அங்கேயே விழுந்துடுறா. இவ்வளோ அங்கே விழுந்துடுறா, இவ்வளோ விழுந்துட்டு அடி கொஞ்சம் நிறையவே பட்டுச்சின்னு நினைக்கிறேன். இப்படி இவ்வளோ சொல்லு இருக்கும்போது பார்த்தா நம்ம குரமும் வரா. அவளும் வந்துட்டு என்னப்பா நம்ம ஸ்கூனே வந்து உன்னை கண்டுக்கல போல. ஆமாம், நீ ஆல்ரெடி ஒரு குழந்த தான், உன்னெல்லாம் யார் கண்டுப்பா. ஏன்னா நம்ம ஸ்கூனுக்கு அடல்ட்ஸை தான் ரொம்பவே பிடிக்கும், அதாவது என்ன மாதிரி. அதுவும் இல்லாமல் என் கையில் இருக்க ரெண்டு விஷயம் உன் கையில் இல்லவே இல்லை, இதனால தான் நம்ம ஸ்கூனே உன்னை இக்னோர் பண்ணுறான், அது தெரியுமா. இதை கேட்ட நம்ம யூகுட்டியும் ஹே அப்படிலாம் இல்லை, ஏன்னா அது பெருசாக இருந்தால் தான் எல்லாருமே பார்க்கணுன்னா இல்லை. உடனே நம்ம குரமும் ஹே என்ன பொறாமையா. இதை கேட்ட நம்ம யூகுட்டிக்கும் செம்மையாக கோவம் வந்து இதனாலேயே அவளும் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம குரமாவை அங்கே அச்சு போட்டுறா. அவளும் அங்கே போகும்போதே சொல்கிறான், இந்த மாதிரி நீ ஏதோ ஒன்றை சொல்லின்னு போ, நான் அதை கண்டுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் இல்லை இவங்க எல்லாருமே கிளாஸ் ரூமில் இருக்காங்க, அப்போ தான் நம்ம மோக்கவும் ஏ இந்த எரேசர் எடுத்துக்கோ இப்படின்னு அவளும் கொடுக்குறா. இவங்களும் ஒரு ரொமான்ஸ் மூடிலே இருக்காங்களா. இதை பார்த்த நம்ம யூகுட்டியும் இந்த மாதிரி ஸ்கூனே என் கையில் ஒரு தடவை கூட ஸ்மைல் பண்ணி பேசினதே இல்லை, நான் என்ன உண்மையாலே ஒரு சைல்டாக என்ன. அவளும் நெக்ஸ்ட் இன்ல கண்ணாடி முன்னாடி போய் இந்த மாதிரி எனக்கு அதுதான் குறையா அப்படின்னு அவளும் யோசிச்சுன்னு இருக்கான். அவளும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அங்கேயோ ஒரு ட்ரெஸ் இருக்குது, இதை பார்த்து அவளும் சொல்கிறான், இந்த ட்ரெஸ்ஸை ஒண்டி நான் போட்டேன்னா நம்ம ஸ்கூனி எனக்கு தான் இப்படின்னு இவ்வளோ யோசனை இருக்கா. அப்போ தான் இவங்க அம்மா அப்பாவோட ஞாபகமே வருது. அவ்வளோ யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் கண்டிப்பாக ஸ்கூனியவே எனக்கு சொந்தமாக்குவேன், அப்போ தான் எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்பவே சந்தோஷமாகுவாங்க, இதுக்காக நான் தயாராக இருக்கேன் இப்படின்னு சொல்கிறத விட இங்கே தான் இந்த எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது. இந்த எபிசோடு வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே 18+ இருக்கும், அதனால் கொஞ்சம் நான் வார்த்தையை மாடிஃபை பண்ணி தான் பேசுவேன், ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த எபிசோடு உங்களுக்கு பார்க்கும் போதே புரியும் எதை பற்றி பேசுகிறாங்கன்னு, அதனால தான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் எதை காட்டுறாங்க, அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பேரை மாற்றி மாற்றி எத்தனை இருக்காங்க. அவங்களும் இப்படி எத்தனை இருக்கும்போது நம்ம மோக்காவும் ஏ ஸ்கூனே உன்னோட பிளட்டோட ஸ்மெல்லு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்படி சொல்லிக்கினே அவளோ அவனோட பிளட்டை உரிய ஸ்டார்ட் பண்ணுறான். இதை பார்த்தா நம்ம ஸ்கூனேவும் அவங்க கத்துறான். இதையும் சைட்லேருந்து நம்ம யூக்குட்டியும் பார்த்துன்னு இருக்கான். இப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயமே புரியுது, அதாவது நம்ம மோக்கா அண்ட் குரமோ இவங்க ரெண்டு பேருக்குமே அது பெருசாக தான் இருக்குது, இதனால தான் நம்ம ஸ்கூனே என்னை இக்னோர் பண்ணுறானா என்ன. அவளும் இப்படி சொல்லிவிட்டு அவள் தான் பார்க்குறா, பார்த்தா குட்டியாக தான் இருக்குது, இதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணி ஆகணும் இப்படி சொல்லி அவளும் நர்ஸோட ரூமுக்கு வரா. இவளும் அந்த ரூமுக்கு வந்துட்டு ஏ நர்ஸ் இங்கே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு அவளும் கேட்குறா. பார்த்தா அங்கே எந்த குரலும் வராது, இதனாலேயே என் ரூட்டு கிளியர் இப்படின்னு சொல்லி அவளும் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அங்கே இருக்க ஹைட் மெஷர்மெண்ட்டை எடுத்து ஹைட்டை மெஷர் பண்ணி பார்க்குறான். போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் நான் ஒரே ஒரு இன்ச்சு தான் வந்திருக்கேன், என்னையா இது, நான் வந்து வளரவே மாட்டேன்னா என்ன. இப்படி சொல்லிட்டு அவளும் அங்கே இருக்க கண்ணாடியை பார்த்து சொல்கிறா, இந்த மாதிரி நான் கண்டிப்பாக ஒரு நாள் ஹார்ட்டாக வளருவேன், ஏன்னா எனக்கு வந்து வயசு ஒன்றும் ஆகலை, நான் வந்து கண்டிப்பாக வளர்ந்தவனே எல்லாருமே பீட் பண்ணுற அளவுக்கு ஹார்ட்டாக இருப்பேன் இப்படின்னு சிச்சின்னு இருப்பா. பார்த்தா அங்கே பின்னாடி ஏதோ ஒரு வயசு இருக்குது, என்ன உனக்கு வந்து சீக்கிரமாக வளரணும்னு ஆசையாக என்ன. ஐயோ நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, சாரி நான் இங்கேருந்து போகிறேன் இப்படின்னு சொல்லி அவளும் அங்கேருந்து போக பார்க்குறா. இதை பார்த்து அந்த நர்ஸும் ஏ இல்லை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை நீ இங்கே இருக்கலாம். அந்த நர்ஸும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னோட பிரச்சனை பற்றி எனக்கு நல்லாவே புரியுது, உனக்கு வந்து வளரணும் அதுதானே ஆசை, கண்டிப்பாக நீ வளருவேன். இது கேட்டாவளும் என்னதே என்னால் வளர முடியுமா, அதுவும் இப்பயேவா, ஆனால் அந்த விதமான மேஜிக்கே இல்லை, யாரும் சொன்னால் இல்லை, உனக்கு தான் தெரியல போல் இப்படின்னு சொல்லி அவளும் ஏதோ ஒன்று பண்ணுறா. இவளும் இங்கேயே மயங்கிறா. நெக்ஸ்ட் இல்லை இவ்வளோ எழுந்து பார்க்குறான், பார்த்தா இவளும் அதே நர்ஸ் ஆஃபீஸில் தான் இருக்கான். இவளும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் தூங்கிட்டேன்னா என்ன, ஆனால் நான் தூங்கலையே இப்படின்னு சொல்லி அவளும் அங்கேருந்து வெளில வரா. பார்த்தா எல்லா பாய்ஸும் அங்கேயே இருக்காங்க. இவளும் நடந்து வரும்போது ஹேய் அந்த பொண்ணு பார்த்தியா எவ்வளோ செக்ஸியாக ஹாட்டாக இருக்கா. இதை பார்த்து அந்த பாய்ஸும் வெக்கப்பட்டு இருக்காங்க. இதை பார்த்து யூகுட்டியும் ஆமாம் இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்க, அதுவும் இல்லாமல் இவங்க வேறு வெக்கப்படுறாங்க, பின்னாடி என்ன மோக்காவாக இருக்கா, கண்டிப்பாக மோக்காதா இருப்பா இப்படின்னு சொல்லி பின்னாடி பார்க்குறா. பின்னாடி பார்த்தா யாருமே இல்லை. இவளும் போகிறா, பார்த்தா பின்னாடி இருக்க பாய்ஸும் அதே தான் சொல்கிறாங்க, யார் ஆய்வ இது வரைக்கும் நான் இவ்வளோ பார்த்ததே இல்லை, இவள் என்ன புது அட்மிஷனாக என்ன எவ்வளோ ஹாட்டாக இருக்கா. நெக்ஸ்ட் இல்லை இவளும் கிளாஸ் ரூமுக்கு வரா, அங்கே இருக்க எல்லாருமே இவ்வளோ தான் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதை பார்த்த குரமாவும் யார் ஆய்வ இப்படின்னு சொல்லிருக்கும் போது நம்ம ஹீரோவும் இவளை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு ஞாபகம் வர மாதிரி. உடனே நம்ம யூகுட்டியும் ஏ ஸ்கூனி இங்கே தான் இருக்கியா இப்படின்னு இவ்வளோ சொல்கிறா. இதை பார்த்த குரமும் யார் ஆய்வ புது அட்மிஷனாக என்ன, அதுவும் இல்லாமல் வந்தோடனே நம்ம ஸ்கூனை உஷார் பண்ணலான்னு பார்க்குறா. ஸ்கூனி எனக்கு தான் அப்படின்னு நம்ம மிஸ்டையும் வரா. இதை பார்த்த குரமாவும் இல்லை எனக்கு தான் இப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. இந்த சைடு நம்ம யூகுட்டியும் அந்த பெஞ்சில் உட்காரா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஹேய் அது வந்து யூகுட்டி சென்டையோட பெஞ்சு அங்கேயே நீ உட்கார்ற,
ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறான். ஆனால் யூகடி சென்டோ வந்து இங்கே இல்லையே. ஹே ஸ்கூனி என்ன சொல்கிறேன், நான் தான் யூகடி சென்டோ, என்னை பாரு இப்படின்னு சொல்லி அவளும் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணுறா. பார்த்தா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் அந்த தட்டு வந்து விழுது. இந்த தட்டை பார்த்தோன்னே தான் அவங்களுக்கு இப்போயே புரியுது, இந்த மூவ் வந்து நம்ம யூகுட்டி சென்டோவோட மூவ் தான். அப்போனா இவன் வந்து அவளா, நம்ம யூகுட்டியும், ஆமாம் நான் தான் இப்படின்னு சொல்லி அங்கே நின்று இருக்கா. இவளும் அந்த கண்ணாடியில் பார்க்குறா. இப்போ தான் இவளுக்கே புரியுது, என்னது இது, நான் வந்து வந்துட்டேனா. பார்த்தா இவளோட ஸ்கர்ட்டும் ரொம்பவே குட்டியாக இருக்குது. இவ்வளோ சொல்கிறா, ஐயோ என்னோட குட்டி பேர் வந்து தெரியுது. நெக்ஸ்ட் சீனில் இவ்வளோ நர்ஸோட ரூமுக்கு வந்துடுறா. அங்கே இருக்க கண்ணாடியை பார்த்துட்டு, ஹேய் இது வந்து என்னோட பாடியா, என்னால் நம்பவே முடியல, நான் எப்படி நினச்சினோ அதே மாதிரி எனக்கு இருக்குது, இப்போ என்னால் கண்டிப்பாக ஸ்கூனேவே இம்ப்ரெஸ் பண்ண முடியும் இப்படின்னு இவ்வளோ அந்த கண்ணாடி பாட்டு போஸ்ட் கொடுத்துன்னு இருப்பான். இப்போ இவ்வளோ சொல்லிருக்கும் போது பின்னாடியே ஒரு வயசாது, ஏ யூகுட்டி நீ வந்ததில் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற? நானா? நான் வந்து நல்லா ஃபீல் பண்ணுறேன், எப்படி நீங்கள் பண்ணீங்களோ எனக்கு சரியாக தெரியல, ஆனால் எனக்கு இது ரொம்பவே போச்சிருக்கு. இதை கேட்டவங்களும் வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம யூகுட்டியோ நம்ம மோக்கா கையில் போய், ஹே மோக்கா நம்ம வந்து குளிக்கலாமா இப்படின்னு சொல்லி இவங்களும் குளிக்க போகிறாங்க. இவங்களும் குளிச்சு முடிச்சுட்டு வெளில வராங்க. அப்போ தான் நம்ம யூகுட்டியை சொல்கிறான், ஹே மோக்கா நீ வந்து அந்த ப்ராலாம் எங்கே வாங்குவ, ஏன்னா நான் இப்போ வந்து ப்ரா வந்து வியர் பண்ணல. இதை கேட்ட மோக்காவும், என்ன சொல்கிற அப்போ நீ வந்து வியர் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவளும் பார்க்குறா. ஏ யூகுட்டி நீ வந்து வெளில போகக்கூடாது, நாளைக்கு வந்து உனக்காக ஒன்று வாங்கலாம், அது வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். இதை கேட்ட யூகுட்டியும், எதுக்கு, அதான் சொல்கிறல நீ வந்து வெளில போகக்கூடாது அப்படின்னு இவ்வளோ சொல்கிறா. இவ்வளோ கண்ணாடியை பார்க்கும்போது இப்போ தான் இவளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் ஷாப்புக்கு வந்துடுறாங்க. நம்ம யூகுட்டியும் அந்த ஷாப்பை பார்த்துட்டு, ஏய் இங்கே வந்து நான் நஞ்சு பார்க்கல, இங்கே வந்து எவ்வளோ பொருள் இருக்கும்னு. அவளும் அங்கே இருக்க ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கா. நம்ம மூக்கா அவன் சைட்லேருந்து பார்த்துன்னு இருக்கா. அவளுக்கு வந்து இந்த சைஸ் பார்த்துமா அது பார்த்துமான்னு இந்த சைடு நமக்கு ரொம்ப யோசனை இருக்கா. சடனாக இவள் எப்படி எவ்வளோ க்ரோத் ஆனா, அதுவும் இல்லாமல் ஒரே நாளில் எப்படி எவ்வளோ பெருசாக வாழ்ந்தா, அதுவும் இல்லாமல் அது எப்படி வாழ்ந்துருக்கும். இதெல்லாம் நம்ம மிஸ்டேக்கில் இவ்வளோ கேட்டுன்னு இருக்கா. நம்ம மிஸ்டேக்கையும் ஒரே வார்த்தையில் சொல்கிறான், உனக்கு வேணும்னா நீ தான் அவக்கள் போய் கேட்கணும். இதனாலே நமக்கு ஒரு முக கேட்குறான், எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, இந்த மாதிரி நீ யூகுட்டி தான்னு. ஆமாம் நான் தான் யூகுட்டி, என்ன உங்களுக்கு நம்ப முடியல என்ன? இந்த சைடு நம்ம மோக்காவோ ஒவ்வொரு கிளாத்தாக வச்சு செக் பண்ணிருக்கா. இவளுக்கு வந்து இது பத்தமா, இல்லை இது பத்தாது, இல்லை இதுவும் பத்தாது இப்படின்னு இவ்வளோ மாற்றினே இருக்கான். இதெல்லாம் பார்த்து நம்ம யூகுட்டியும், இப்போ தான் எனக்கு உமன் மாதிரி ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் இவ்வளோ அந்த அகாடமியில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடந்து வரா. இதை பார்த்து அங்கே இருக்க பசங்களும் இவளையே ஜொல்லு விட்டுன்னு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவளுக்குன்னு நிறையவே ஃபேன் பேஸும் உருவாயுது. இவளும் நிறைய ஃபோட்டோ எடுக்கிறா. அதுவும் இல்லாமல் இவளும் அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு பார்த்துன்னு இருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும்போது இவளால் அந்த ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ண முடியாது. இதனாலே இப்போயே இவன் நிறைய ட்ரெஸ் ட்ரை பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் சீனில் இவ்வளோ நடந்து வரா. பார்த்தா பின்னாடி இருக்க பாய்ஸ் எல்லாருமே இவள் பின்னாடி தான் சுற்றுறாங்க. இதனால அவளும் சொல்கிறா, இந்த மாதிரி இப்போ தான் எனக்கு ஒரு செலிப்ரிட்டி மாதிரி ஃபீல் ஆகுது. இவ்வளோ இப்படி சொல்லுன்னு அங்கே கிஸ் கொடுக்குறா. இதை பார்த்த அந்த பாய்ஸும் அங்கேயே மங்கிடுறாங்க. இந்த சைடு அந்த பையனும் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கான். அதாவது இவனுக்கு தான் நம்ம யூகுட்டியை சொல்ல போனால் பர்சனலாக பிடிக்கும், அதாவது நம்ம சின்ன யூகுட்டியை. அவனும் நம்ம யூகுட்டியை பார்த்துட்டு, ஏ யூகுட்டி நீ வந்து எங்கே போன, எனக்கு வந்து அந்த சின்ன யூகுட்டி தான் ரொம்ப பிடிக்கும், அவன் எங்கே போனா இப்படின்னு இவனும் அழுதுன்னு இருக்கான். நம்ம யூகுட்டி அவங்களேருந்து ஓடி போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் இவனும் நர்ஸோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். அங்கேயே அவளும் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி இப்போ எல்லாருமே என்ன தான் ஃபாலோ பண்ணுறாங்க அது தெரியுமா, ஃபஸ்ட்டு நம்ம மோக்காவை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, இப்போ என்னை பார்த்து எல்லாருமே வரைகிறாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க மூக்கிலேருந்து ரத்தம்லாம் ஊற்றுது. இதை கேட்டால் அந்த நர்ஸும், ஆமாம் நீ வந்து ரொம்பவே செக்ஸியாக இருக்க, நீயே வந்து கண்ணாடியில் பாரு, நீ எவ்வளோ ஹார்ட்டாக இருக்க, இந்த ஸ்கூல்லேயே நீ தான் ஹார்டஸ்ட் கேர்ளு தெரியுமா. இதை கேட்டால் அவளும், தேங்க்யூ நர்ஸ் இப்படின்னு சொல்லி அவளும் வெளில வரான். இல்லையிலேயே நம்ம ஸ்கூனேவோ நடந்து போயின்னுருக்கான். இதனாலே இவ்வளோ ஒரு பிளான் போடுறான், இந்த மாதிரி ஸ்கூனேவே இப்போ மயக்கலாம். இதனாலேயே அவளும் போய் நம்ம ஸ்கூனே மேலே குதிக்கிறான். இவளும் வளர்ந்துட்டாளா, இதனால இவ்வளோ வெயிட்டாக இருக்கா, இதனால நம்ம ஸ்கூனே வள தாங்கவே முடியல. அவனும் அங்கே விழுந்துறான். நம்ம ஸ்கூனேவோ எழுந்துட்டு சொல்கிறான், ஹே யூகுட்டி எனக்கு வந்து வலிக்குது தெரியுமா. இதெல்லாம் கேட்டு நம்ம யூகுட்டியும், ஹே ஸ்கூனே நான் சும்மா விளையாட்டுத்தனமாக தான் இதெல்லாம் பண்ணேன். அவளும் யோசிக்கிறான், இந்த மாதிரி இப்போ என்னால் மயக்க முடியும், ஏன்னா நான் வளர்ந்துட்டேன் இப்படின்னு சொல்லி இவ்வளோ போஸ்ட் கொடுத்துன்னு இருக்கான். ஆனால் நம்ம ஸ்கூனை கண்டுக்காமல் அவனோட சட்டையை உதறி விட்டுன்னு இருக்கான். ஆனால் நம்ம ஸ்கூனே இதெல்லாம் கண்டுக்காமல், ஹே இந்தா என் கையை பிடிச்சி எழுந்துக்கும் இப்படின்னு சொல்லி அவனும் கையை கொடுக்குறான். பார்த்தா இவ்வளோ நம்ம குறும்பு பண்ணுற மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஹே எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் வந்து போகிறேன் இப்படின்னு அவனும் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம யூகுட்டியும், இது வேணால் ஃபெயில் ஆகிருக்கலாம், ஆனால் அடுத்த டெக்னிக் எந்த ஃபெயில் ஆகாது. இந்த சைடு நம்ம ஸ்கூனேவோ ஓடினே சொல்கிறான், அவளை வண்டி பார்க்காத பார்க்காத இப்படின்னு அவனும் ஓடினே இருக்கான். இந்த சைடு அந்த நர்ஸும் நம்ம யூகுட்டியை பார்த்துன்னு இருக்கா. அதுவும் ஒரு வில்லத்தனமாக தான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம டீச்சரும் லெசன் எடுத்துனிருக்காங்க. அவங்களும் லெசன்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் செக்கிங் பண்ண போகிறாங்க. இதை கேட்டு நம்ம யூகுட்டியும், இதுதான் வாய்ப்பு, நான் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கூனுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் அங்கே செக்கிங்க்கு போயிடுறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ரூபி இருக்கா. இதை பார்த்து நம்ம மூக்காவும், ஏ ரூபி நீ இங்கே என்ன பண்ணுற? அதுவா, அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி, அதை வந்து நான் சொல்லினேன் தான், நான் வந்து சொல்லினேதான் இருப்பேன். ஆமாம் பைதவே நம்ம யூகுட்டி எங்கே இருக்கா, அவளை நான் பார்க்கவே இல்லையே. இதை கேட்டு நம்ம யூகுட்டியும், ஹே உனக்கு இன்னும் கண்ணுக்குன்னு தெரியலையா என்ன, நான் உன் முன்னாடி தான் நிற்கிறேன். ஆமாம் நீ எப்படி ஒழிச்சிக்கல வாழ்ந்தேன்? ஆமாம் நான் வந்து வாழ்ந்துட்டேன். இதை கேட்ட மற்றவங்களோ, ஆமாம் இவ தான் அவ, ஏன்னா இவ வாழ்ந்துட்டா.
ஆனால் எப்படின்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனால் இவ தான் அவ. இந்த சைடு நம்ம மோக்காவோட தங்கச்சியும் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி மோக்கா இங்கே தான் இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன், இந்த வாட்டி அவளை விட மாட்டேன் இப்படின்னு சொல்லி அவளை அந்த டோர் வழியாக பார்த்துன்னு இருக்கான். பார்த்தா அங்கே மூணே மூணு பேர் தான் இருக்காங்க. ஆமாம், மோக்கா இருக்கா, மற்ற ரெண்டு பேர் இருக்காங்க, அந்த குட்டி லிட்டில் கேட்டுங்க அதை காணுமே. இதை கேட்ட அந்த பேட்டும், டேய் நீ வந்து அந்த சின்ன சைல்டுன்னு சொல்கிற அப்போனா அது யூ குட்டி தானே, அவள் வந்து அங்கே தான் இருக்கா, அவள் வந்து நல்லாவே வந்துட்டா, அதை பாரு எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, என்னோட அக்கா தான் முக்கியம் இப்படின்னு சொல்லி அவளும் டோரை திறக்கிறான். பார்த்தா அவங்களும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவங்க நம்ம ஸ்கூனிக்காக அங்கே சண்டை போட்டுருக்காங்க. இவெல்லாம் அதை பார்த்து நிற்கும்போது பின்னாடியே நம்ம டீச்சரை வந்துடுறாங்க. ஏய் என்னம்மா கண்ணு இங்கே என்ன பண்ணிருக்க, ஒன்றும் ஃபஸ்ட் இயருக்குலாம் செக்கிங் ஆரம்பிக்கல, நீ எதுக்கு இங்கே வந்த இப்படின்னு சொல்லி அவங்களும் தர தர நிறுத்தின போயிடுறாங்க. நெக்ஸ்ட் இல்லை இவங்களும் செக்கிங் பண்ணலான்னு உள்ளே போகிறாங்க. நம்ம மோக்கா தான் ஃபஸ்ட்டு, அவளும் அங்கே வந்துட்டு எனக்கு வந்து கூச்சமாக இருக்குது உனக்கு கையில் அதை காட்டுறதுக்கு. இதை கேட்ட நம்ம ரூபியும், ஹேய் நான் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன் சும்மா செக் பண்ணுவேன் அவ்வளோதான். இதனாலே அவளும் காட்டுறான். இதை பார்த்து அவளும், ஹேய் இது வந்து அவசம் தான். நெக்ஸ்ட்டாக நம்ம யூகிட்டி சென்றோம். இதனாலே அவளும் போய் நெக்ஸ்ட்டு செக் பண்ணுறான். இவளும் செக் பண்ணிருக்கும் போது அவளே பயந்துடுறான், இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்கா இப்படின்னு அவளும் கத்துறா. அங்கே இருக்க எல்லாருமே இவங்கள தான் பார்க்குறாங்க. உடனே நம்ம யூக்குட்டியும் ஒரு ரியாக்ஷன் வர தரா. இவ்வளோ அங்கே ரியாக்ஷன் தந்துட்டு நம்ம குரம கையில் அந்த ரிசல்ட்டு தரா. இதை பார்த்து நம்ம குரமாவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா, இது வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது எப்படி. இதை கேட்ட நம்ம யூக்குட்டியும் அங்கே சிச்சின்னு இருக்கான். நெக்ஸ்ட்டாக நம்ம குரம தான் இப்படின்னு அவங்கள கூப்பிட்றாங்க. இதனாலேயே நம்ம குரமாவும் செக் பண்ண போகிறான். அவளும் போகும்போதே சொல்கிறான், இந்த மாதிரி நான் அவங்க கையில் தோக்க மாட்டேன், இப்போ நான் செக் பண்ணிட்டு ரிசல்ட்டை காட்டுறேன் இப்படின்னு சொல்லி அவளும் ரிசல்ட்டை காட்டுறா. பார்த்தா அது உண்மையாகவே பெருசாக தான் இருக்குது. இதை பார்த்து அவங்களும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அவங்களும் அந்த ரிசல்ட்டையே தான் விட்டு பார்த்துன்னு இருக்காங்க. அவங்களும் இதை ஆச்சரியமாக பார்த்துன்னு இருக்கும்போது நம்ம குரமும் சொல்கிறா, இப்போ புரியுதா யார் இங்கே ஜெயிச்சானு, நீங்கள் ரெண்டு பேருமே தோத்துறீங்க, நான் தான் ஜெயித்தேன். நெக்ஸ்ட்டாக நம்ம மிஸ் டே தான் இப்படின்னு அவங்களும் கூப்பிட்றாங்க. பார்த்தா நம்ம மிஸ் டேயே அங்கே காணும். இந்த சைடு நம்ம மிஸ் டேயே தான் காட்டுறாங்க. அவளும் நம்ம ஸ்கூனை தான் பார்த்துன்னு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம குரமும் மெஷர் பண்ணிருக்கா. அவளும் அவளோட ஹைட்டை மெஷர் பண்ணுறா. பார்த்தா 152 சென்டிமீட்டராம். இதை கேட்டு நம்ம குரமாவும், ஹே நீங்கள் வந்து தப்பாக மெஷர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் சரியாக மெஷர் பண்ணுங்கள். இதனாலேயே அவங்களும் திரும்பவும் மெஷர் பண்ணுறாங்க. பார்த்தா இப்போ வந்து 1 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது. இதை பார்த்து நம்ம குரமும், நான் தான் அப்பயே சொன்னல உங்களுக்கு மெஷர் கூட பண்ண தெரியல. அவளும் நம்ம ஹீரோயின்ஸ் கீழே வந்துட்டு, ஹேய் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னை யாராலையும் பீட் பண்ண முடியாது, ஈவன் ஒரு சின்ன மில்லிமீட்டரால் கூட என்னால் ஜெயிக்க முடியும் இப்படி அவளும் சொல்லிருக்கும் போது நம்ம யூக்குட்டியும் யோசிக்கிறான், நான் வந்து ஜெயிக்கணும்னா நான் வந்து ஒன்றுமோ வளரணுமா என்ன, அதுவும் இல்லாமல் என்னோடய செஸ்ட்டு வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கா என்ன, நான் வந்து இதை பெருசாக்கிட்டேன் எனக்கு வந்து ஸ்கூனி கிடைப்பானா என்ன இப்படின்னு அவளும் யோசனை இருக்கா. இவளும் லைட்டாக பெருசாக்கிட்டு இப்போ எனக்கு ஸ்கூனி கிடைப்பான் இப்படின்னு அவளும் யோசனை இருக்கும்போது அது ரொம்பவே பெருசாகி அங்கேயே வச்சுது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவளும், நான் வந்து பெருசாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறாள். இதை பார்த்து நம்ம மோக்கா அண்டு குருமோ இவங்களும், ஹே எங்கே போகிற அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. உடனே இவளும், நான் வந்து பாத்ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. நெக்ஸ்ட் சீனில் இவளும் நம்ம நசை பார்க்க தான் ஓடின்னு இருக்கா. இந்த சைடு நம்ம யூக்குட்டியும் அந்த நசை பார்க்கலான்னு ஓடி வரா. அவளும் டோரை தந்துட்டு, ஏ நர்ஸ் உங்களால் திரும்பவும் என்ன பெருசாக்க முடியுமா, இதோட கொஞ்சம் பெருசாக. இதை கேட்ட அவளும், நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க, உன்னோட அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணால் உன்னை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் தப்பு, இதே மாதிரி எல்லாருமே நினச்சிருந்தா எனக்கு பிரேமும் கச்சிருக்காது. என்ன சொல்கிற நீ, நிறையவே நீ ஃபூலிஷான ஹோப்பியும் வச்சுருக்க, அதுவும் இல்லாமல் உன்னோட ஃபேஸ்லேயே தெரியுது உனக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குன்னு, அதுவும் இல்லாமல் வெறும் அப்பியரன்ஸுக்காக என் கையில் வர பற்றியா, இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் நான் சொல்லுவேன். என்ன சொல்கிறேன், உனக்கு என்னதாச்சு, பழைய நர்ஸ் இப்போல்லாம் சொல்ல மாட்டாங்களே. இல்லை நான் தான் அந்த நர்ஸ், இதுக்கு முன்னாடி உன்னை பெருசாக மாற்றினதும் நான் தான், ஏன்னா நீ வந்து இப்படி பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே கைண்டாக இருந்தாங்க என்னை மாற்ற முடியும், ஏன்னா நான் என்னென்ன கேட்டனோ எல்லாமே எனக்காக பண்ணாங்க, ஆனால் நீ அப்படி இல்லை. இல்லை இல்லை நான் வந்து உன்னை மாற்றும் போது நான் கைண்ட்னஸ்க்காக இதை நான் பண்ணவே இல்லை, எனக்கு தேவைனா அது நெகட்டிவ் எமோஷன் தான், நீ என் கையில் வரும்போது உன்னோட பாசிட்டிவிட்டி கொஞ்சம் கூட இல்லை, உன் கையில் ஃபுல்லாகவே நெகட்டிவ் எமோஷனாக இருந்தது, ஏன்னா அந்த நெகட்டிவ் எமோஷன் தான் எனக்கு ஃபுல்லாகவே ஃபுட்டு. இப்போ புரியுதா நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணேன்னு, ஏன்னா உன்னோட நெகட்டிவ் எமோஷன் தான் எனக்கு தேவை, அதனால தான் நான் உன் கையில் கைண்டாக இருக்க மாதிரி நடித்தேன். ஆனால் என்ன தான் உன்னை வளர வச்சாலும் உன்னோட அப்பியரன்ஸ் வேணால் சேஞ்ச் ஆகிருக்கலாம், ஆனால் உன்னோட சுச்சுவேஷன் சேஞ்சே ஆகலை, நீ வந்து அதே இடத்துல தான் இப்போவும் இருக்க, உன்னால் எப்பயுமே அந்த இடத்துக்கு போக முடியாது, ஏன்னா விரும்பினவங்க எப்பயுமே அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ உன்னை சுற்றி நிறையவே நெகட்டிவ் எமோஷன் இருக்குது, இது தான் எனக்கு தேவை, இப்போ நீ தான் எனக்கு ஃபுட்டு இப்படின்னு சொல்லி அவளும் அவளோட ரியல் ஃபார்முக்கு வரா. இதை பார்த்து நம்ம யூக்குட்டியும் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறா. ஏய் என்ன மறந்துட்டியா, நீ வந்து இப்போ டிஃபீட் பண்ணிட்டனா இப்போ இருக்க ஃபார்ம் வந்து மாஞ்சி போயிடும். இதனாலே நம்ம யூக்குட்டியால் ஒன்றுமே பண்ண முடியல, அவளும் அங்கேயே நின்று இருக்கா. இதுதான் சான்ஸ்னு அவளும் தட்டி விட்டுறா. நீ வந்து கவலைப்படாத அப்படி நான் வந்து உரிய ஸ்டார்ட் பண்ணிட்டேனா உனக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எமோஷன் இனிமே இருக்காது, ஏன்னா நான் தான் உஞ்சிருவேன் எல்லாத்தையும் இப்படின்னு சொல்லி அவளும் உரிய ஸ்டார்ட் பண்ணுறா. இவளை சுற்றி ஃபுல்லாகவே அவளோட ரோச்சாக இருக்குது, இவளும் அங்கே உஞ்சிருக்கா. நம்ம யூக்குட்டியும் அங்கேயே மயங்கிடுறா. அவளும் ஒரு கனவு உலகத்துக்கே போயிடுறான். அதுலேயும் அவள் யோசிக்கிறா, நான் வந்து என்ன நினச்சேன்னா நான் வந்து வாழ்ந்துட்டா என்னோடய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும் நினச்சேன், எனக்கு குறையாக இருக்குது அதுதான் நான் நினச்சேன், ஆனால் அதுதான் தப்பு, நான் என்ன தான் வாழ்ந்தாலும் என்னை ஸ்கூனி ஏற்றுக்கவே இல்லை. எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா நான் வந்து சைல்டாக இருக்கனால என்னை இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு.
அப்போதான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது, இந்த மாதிரி நான் ஒரு செல்ஃபிஷ்னு, எல்லாமே என்னோட தப்பு தான் இப்படின்னு சொல்லி இவ்வளோ அழுதுன இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் எல்லாம் ஹீரோயின்ஸும் இங்கே இருக்காங்க, அவங்களும் கேட்குறாங்க, என்ன ஆச்சு யூக்குட்டி, ஏன் இங்கே மயங்கி இருக்க? அதுவா, எனக்கு சரியா தெரில, இதை கேட்டு நம்ம குறமாவும், நீ வந்து சீக்கிரமாகவே குணமாயிடுவேன், ஏன்னா விச்சஸ்க்கு ஹீலிங் பவர்லாம் அதிகமாக இருக்குது, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம மிஸ்டையும் சொல்கிறான், இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்கூனே தான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறான், அவனும் இப்போ எடுத்துகிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க ஹீரோயின்ஸும் அவங்கலேருந்து கிளம்புறாங்க, நம்ம யூக்குட்டியும் அவங்கலேருந்து வெளில வரான். அவளும் வெளில வரும்போது அந்த கண்ணாடியாக ஜொலிக்குது. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் மெஷர்மெண்ட் எடுக்கலான்னு போகிறாங்க, பார்த்தா நம்ம யூக்குட்டி செண்டோவை தான் கூப்பிட்றாங்க, அவளும் மெஷர்மெண்ட் எடுக்கலான்னு வரா. பார்த்தா அவளும் குட்டியாக இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவன் எப்படி நார்மல் சைஸுக்கு வந்தா. அவளும் அங்கே மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஸ்மைல் பண்ணுறான், அவளும் சொல்கிறான், எனக்கு இந்த பாடி தான் ரொம்பவே போச்சிருக்கு. நெக்ஸ்ட் சீனில் அவங்களும் வந்து இருக்காங்க, அப்போ தான் நம்ம மோக்கா அவன் கேட்குறான், ஆமாம் நீ எப்படி நார்மலான, நீ வந்து பெருசாக தானே இருந்த. எனக்கு தெரிஞ்சு அவள் வந்து மேஜிக் எதாவது யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், அவள் வந்து மேஜிக் யூஸ் பண்ணி க்ரோ ஆயிருக்கா, அதுவும் இல்லாமல் மேஜிக் யூஸ் பண்ணி திரும்பவும் ஸ்மால் ஆயிருக்கா. ஆமாம் நீ சொல்கிறதே கரெக்டுன்னு வச்சுக்கோ, ஆனால் நான் எப்படி இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கேட்ட குரமாவும், ஹே மிஸ்டை, நம்ம யூக்குடிக்கு என்னதான் ஆச்சு, அவள் வந்து ஜென்டலாக தானே இருப்பா, அவளுக்கு என்ன ஆச்சு? உடனே அவளும், அவள் வந்து ஒரு ஜென்டலான உமனாக இருந்தா, ஆனால் அவள் உன்ன மாதிரி ஆக ஆசைப்படல. என்னது என்ன மாதிரியா, அப்போ நான் என்ன கேவலமானவளா என்ன இப்படின்னு இவங்களும் சண்டை போட்டுருக்காங்க. இவங்களும் சண்டை போடும்போது, ஏய் குரமோ நீ வந்து ஈஸியாக விடு, எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கோ. என்ன நீ ஈஸியாக எடுத்துக்கோன்னு சொல்கிறேன், உனக்கு இதுதான் வேலையா? சாரி என்னை மன்னிச்சிடு, நான் வந்து தெரியாதனமாக சொல்லிட்டேன். இந்த சிலையை நம்ம ஸ்கூனையும் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து நிற்போம், அப்போ தான் நம்ம யூக்குட்டியும் ஹாய் காட்டுறான். இதை பார்த்து நம்ம ஸ்கூனையும் ஹாய் காட்டுறான், நம்ம யூக்குட்டியும் மனசில் யோசிக்கிறான், இந்த மாதிரி ஸ்கூனே என்ன இப்போ அந்த மாதிரிலாம் நினச்சி பார்க்குறது இல்லை, ஆனால் நான் வாழ்ந்தோன்னே எனக்கு தான் ஸ்கூனி கிடைப்பான். இப்படி சொல்லிவிட்டு நம்ம யூக்குட்டியும் நம்ம ஸ்கூனை பக்கத்தில் வரா. இந்த சிலையை நம்ம ஸ்கூனையும் நம்ம ஹீரோயின்ஸை பார்க்குறான், பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுருக்காங்க. அப்போ தான் ஏதோ ஒரு கை வந்து நம்ம ஸ்கூனை வெயிலுக்குது, பார்த்தா நம்ம யூக்குட்டி தான். அவளும் கூப்பிட்றா, ஹே ஸ்கூனை கிட்டவா, பார்த்தா அவளும் கேஸ் அடிக்கிறா. இதை பார்த்து நம்ம மோக்காவும், ஏய் அந்த கேஸை வந்து எந்த தான், ஏன்னா நான் தான் எல்லா எபிசோட்லேயும் கேஸ் அடிப்பேன், நீ எப்படி ஆச்ச? இதை கேட்ட ஹீரோயின்ஸும், இல்லை நானும் தான் கேஸ் அடிப்பேன். உடனே நம்ம யூக்குட்டியும், என்னப்பா நீங்களாம் தோத்துட்டீங்களா, இந்த வாட்டி இந்த சான்ஸை எனக்கு தான். இப்படி சொல்கிறதோட இங்கே இந்த எபிசோடாக முடியுது. இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் போரிங்காக தான் போயிருக்கோம்னு நினைக்கிறேன், அப்படி போரிங்காக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த எபிசோடில் நான் நிறைய விஷயத்த கட் பண்ணி எடுத்துட்டேன், ஏன்னா அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து ப்ளர் பண்ணியிருப்பேன், ஏன்னா இது ஏஜ் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்துடும். இந்த எபிசோடனா கொஞ்சம் போரிங்காக இருந்திருக்கலாம், இதுக்கப்புறம் வர எபிசோடெலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வர எபிசோடில் நம்ம ஹீரோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயின்ஸ் வருவாங்க, அதெல்லாம் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும், அதெல்லாம் பார்க்க தயாராக இருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நான் வந்து கூடி சீக்கிரத்தில் மற்ற எபிசோடில் ஆட் பண்ண பார்க்குறேன். மறக்காமல் லைக் பண்ணலன்னா கீழே லைக் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுக்கும் நம்ம சேனல் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன், உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.